நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். பிப்ரவரி 26ஆம் தேதி நமது இந்திய ராணுவம் நடத்தின சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் மிராஜ் 2000 ரக போர் விமானங்களை தவிர்த்து ஏகப்பட்ட விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது என்னென்ன விமானங்கள், இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை எப்படி பண்ணாங்க அப்படின்ற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி 14ஆம் தேதி புல்வாமான்ற பகுதியில் நடந்த தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பதிலடி கொடுக்கறதுக்காக அந்த ஜெய்ஷே முகமது இயக்கத்தை கூண்டோடு அழிக்கிறதுக்காக நமது இந்திய ராணுவம் பக்காவாக பிளான் பண்ணி 12 நாட்கள் கழித்து பிப்ரவரி 26ஆம் தேதி தங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. பதிலடி எந்த முறையில் கொடுக்க போகிறாங்கன்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு, அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல், வேறு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல், யார் டார்கெட்டோ அவங்கள மட்டும் அழிக்கிறது தான் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். திட்டத்தின்படி பிப்ரவரி 26ஆம் தேதி அதிகாலை 3:30 அளவில் விமானங்கள் இந்தியாவிலிருந்து புறப்படுது. அப்போ முன்னாடி போகிற விமானம் 2 விமானங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேத்ரா இண்டிஜினியஸ் ஏர்பான் மற்றும் ஃபால்கான் ஏர்பான் சொல்லப்படக்கூடிய 2 விமானங்கள். இந்த 2 விமானத்தோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ரேடாரை வந்து டிடெக்ட் பண்ணுதுங்க. அதாவது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் வேறு ஏதாவது ஃப்ளைட்ஸ் அங்கேருந்து வருதா, இல்லை வேறு எதுவும் மூவிங் வெஹிக்கிள்ஸ் இருக்கா அப்படின்றத இவங்க இந்த ரேடார் மூலியமாக கண்டுபிடிச்சி பின்னாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய படைக்கு தகவல் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது ரேடாரை டிடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு விமானத்துலேருந்தே மற்ற விமானங்களுக்கு தகவல் கொடுக்குற வசதியும் அதில் இருக்குது. ஸோ இந்த 2 விமானங்களும் முன்னாடி போய் அவங்களுக்கு தகவல் கொடுக்க கொடுக்க அடுத்த விமானங்கள் வருது. அந்த விமானத்தில் மிராஜ் 2000 ரக விமானங்கள், 12 விமானங்கள் இருக்கு. அதுக்கு பாதுகாப்பா சுகோய் 30 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விமானங்கள் பிளஸ் மாதிரி, அதாவது டாப் கவர்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிராஜ் ரக விமானங்களுக்கு முன்னாடி பின்னாடி வலதுபுறம் இடதுபுறம்னு 4 பக்கங்களிலும் பாதுகாப்பா இந்த 4 விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த விமானங்களோட சேர்த்து ஆல்யூசன் 78 சொல்லப்படக்கூடிய ரீஃபியூலிங் டேங்க் வச்சிருக்கக்கூடிய விமானமும் கூடவே போயிருக்கு. ஏர்லி வார்னிங் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேத்ரா மற்றும் ஃபால்கான் விமானங்கள் இஸ்ரேல் நாட்டிலிருந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கினதுங்க. இந்த விமானங்கள் எல்லாமே லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் 1 சில கிலோமீட்டர் தூரங்கள் வந்து பயணிக்குது. அதன் பிறகு அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட டார்கெட் ஜெய்ஷே முகமது இயக்கத்தினுடைய கேம்ப் இருக்கக்கூடிய இடம். இந்த கேம்பில் தான் நிறைய தீவிரவாதிகள் வந்து உருவாக்கப்பட்டு இருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த கேம்ப் எங்கே இருக்குன்னு பார்த்தா, பாகிஸ்தானில் உள்ள பாலக்கோட் அப்படின்ற பகுதியில் இருக்க மலைப்பிரதேசங்களில் தான் இருக்குது. இந்த கேம்பை சுற்றி அக்கம் பக்கத்தில் சிவிலியன்ஸ், அந்த பொதுமக்கள் யாருமே இல்லை அப்படின்றத இந்திய ராணுவம் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே இந்த தீவிரவாத கும்பலை சேர்ந்தவங்க தான்றதையும் உறுதிப்படுத்துகிறாங்க. மேலும் இந்த கேம்பில் நம்ம பாம்பு போட்டோம்னா அதோட ரெஃப்ளெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி ஒரு லைன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது பொதுமக்களை தாக்காத அளவுக்கு அந்த லைனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிஸ்டன்ஸில் இந்த பாம்பு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போது லைன் ஆஃப் கண்ட்ரோலேருந்து ஃபியூ கிலோமீட்டர்ஸ் வந்த அந்த ஃப்ளைட்ஸ் எல்லாத்துலேயும் இருந்து மிராஜ் 2000 ரக போர் விமானத்திலிருந்து பாம்பு ரிலீஸ் பண்ணப்படுது. இது ஒரு ஸ்மார்ட் பாம்பு அப்படின்னு சொல்லலாம். இதோட பேர் ஸ்பைஸ் 2000. இது இஸ்ரேலிருந்து வாங்கப்பட்ட இஸ்ரேல் வெப்பன். இதை ஏன் ஸ்மார்ட் பாம்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதில் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா 100-200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அது தன்னிச்சையாக போய் அந்த டார்கெட்டை கரெக்டாக அழிக்கக்கூடியது. இந்த பாம்பில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபெசிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த பாம்பு வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அந்த பாம்பு எந்த டார்கெட்டை அழிக்க போகுதோ அந்த டார்கெட்டை அழிக்கிறதுக்கும் 1 செகண்டுக்கும் கம்மியான நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பகுதிகளை படம் பிடிச்சி அனுப்புதுங்க. அப்படிப்பட்ட ஃபுட்டேஜஸ் தான் நம்ம இந்திய ராணுவம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி 100 கிலோமீட்டருக்கும் மேலே ட்ராவல் பண்ணி தான் இந்த பாம்பு வந்து அட்டாக் பண்ண போகுதுன்ற காரணத்துக்காக தான் அதிகாலை டைமிங், அந்த 3:30 to 4 அப்படின்ற டைமிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணதாக சொல்லப்பட்டிருக்கு. பிளான் பண்ணபடி பக்கவா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அட்டாக் பண்ணி 21 நிமிஷத்துக்குள்ள இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நம்மளோட சேஃப்டி ஜோனுக்கு திரும்ப வந்துட்டாங்க. பக்காவாக பிளான் பண்ண மாதிரி ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அட்டாக் பண்ண வேண்டிய டார்கெட் முற்றிலுமாக அழிக்கப்பட்டாச்சு. இப்போ அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க ஃபுட்டேஜஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் வலைதளங்களில். அதன் பிறகு அட்டாக் பண்ணதுக்கு பிறகு என்ன ஃபுட்டேஜ் அப்படின்றத எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை காரணமாக, அதாவது மேகமூட்டம் மற்றும் இந்த பாம்பு போட்டதுக்கப்புறம் இருந்த புகை, இது எல்லாத்துக்கும் காரணமாக சேட்டலைட் இமேஜஸ் வந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. அது கிடைச்சோடனே உங்களுக்கு கொடுக்குறோம். பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு மேலே நாங்கள் வந்து இதை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற தகவலை கொடுத்துருக்காங்க. இந்த பாம்பு வெடித்த தகவலை வந்து பாகிஸ்தான் ராணுவம் வந்து வெளியில ஒத்துக்கிறலைனாலும், அந்த தகவல் அவங்களுக்கு கிடைச்ச உடனே பாகிஸ்தானி ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து F-16 ரக போர் விமானத்தை தயார்படுத்துறாங்க. ஆனா அந்த போர் விமானம் வான்வெளிக்கு வர்றதுக்குள்ளேயே நம்மளோட டீம் வந்து ரொம்பவே சேஃப்டி ஜோனுக்கு வந்துட்டாங்க. அதன் பிறகு அவங்க பதிலடி கொடுக்கணும் இல்லையா, இந்திய ராணுவம் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டிட்டாங்க இல்லையா, அதனால மறுநாள் புதன்கிழமை காலையில அவங்க பதிலடி கொடுக்க தாக்குதல் நடத்தினாங்க. அப்ப நம்மளுடைய தாக்குதல் திரும்ப நடத்தப்படுது. இந்த சின்ன சண்டையில தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட் அபிநந்தன் அவர்கள் பாகிஸ்தான் ராணுவத்தினால தாக்கப்பட்டு கைது செய்யப்படுறார். விமானி அபிநந்தன் வர்தமான் கைது செய்ய
செய்யப்பட்டதுலேருந்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் இருக்கக்கூடிய முழு தகவலையும் வேறொரு வீடியோவில் ரொம்ப தெளிவாகவே நம்ம பேசியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.